நாம பார்க்க போற ரெசிபி முசுமுசுனே கீரை அடை பார்க்க போறோம். இது வந்து நம்மளுடைய இருமலுக்கு கோந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ வாங்க என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி செய்யலாம்ங்கறத நாம இப்ப பார்க்கலாம். முசுமுசுக்கு அடை செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்னைக்கு ஒரு கப் அளவு டிஃபன் அரிசி குண்டு பச்சை அரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கேன் ஒரு மணி நேரம் போல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை கப் போல முசுமுசுக்கு கீரை எடுத்துக்கேன். கழுவி சுத்தம் பண்ணி மிளகு ஒரு டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன் எடுத்துக்கேன், வரமிளகாய் மூன்று எடுத்துக்கேன். அது காரத்துக்கு ஏற்ப, உப்பு தேவைக்கு ஏற்ப, எண்ணெய் தேவைக்கு ஏற்ப. வாங்க நம்ம இப்ப ப்ராசஸ் பார்க்கலாம். பாருங்க ஒரு பேன்ல வந்து கால் டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்த முசுமுசுக்கு கீரையை சேர்த்துடலாம். கீரை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். சோ பாருங்க கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ வந்து மிக்சர் ஜார்ல நம்ம ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிடலாம். நாம இப்போ வதக்கி எடுத்த முசுமுசுக்கு கீரை ஆட் பண்ணிடலாம். மிளகு சீரகமும் ஆட் பண்ணிடலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம். அரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. ஸோ பாருங்கள் நல்லா இது போல் ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ப்ராசஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம கீரையை வதக்கின அதே பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மாவை சேர்த்து அதில் கலர் எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் அடிச்சு இப்போ நம்ம இந்த மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா நம்ம பிண்டி விட்டுடலாம். ஸோ பாருங்க மாவு வந்து நல்லா கெத்திட்டு வந்துடுச்சு அடத்தட்டுற ஸ்டேஜுக்கு. இந்த ஸ்டேஜை வந்து நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு மாவு ஆற விட்டுடலாம். அடைக்கு மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஜெத்தில் பொருந்த பிடிச்சி அடத்தட்டிடலாம். இது போல் ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லைன்னா வாழை இலையோ வச்சுட்டு நம்ம அடத்தட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அடை தட்டிக்கலாம். ஸோ நம்ம தேவையான சைஸ் கடை தட்டியாச்சு. இதை எடுத்து நம்ம தோசைக்கல்ல நல்லா வீக்காக இருக்கிற தோசைக்கல்ல போட்டுடலாம். இதே போல் தோசைக்கல்ல போட்டு நம்ம துணி கட்டி எடுத்துடலாம். அடைக்கி கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. அடை ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். ரெண்டு பக்கமும் அடை நல்லா வெந்திருச்சு நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே போல் இன்னொரு அடியை நான் தட்டிட்டேன். இதே நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லா மாவுமே அடை தட்டி போட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஸோ அடையை வந்து ரெண்டு பக்கமாக நல்லா திருப்பி போட்டு ரெண்டுத்தையும் இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் ரொம்ப பாரம்பரியமான ஸ்டைலில் முசுமுசுக்கு கீரை அடை உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ ரெய்னி சீசனில் ஆகட்டும் நம்மளுக்கு எப்பயாச்சும் கோல்டு பிடிச்சாலும் இந்த கீரை எடுத்துகிட்டு நம்ம அடை தட்டி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கோல்டே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த அடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ பார்த்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்கள். அவங்களே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த கீரை உங்களுக்கு எங்கேயாச்சும் வயக்காட்டில் கிடச்சிதுன்னா எடுத்துகிட்டு வந்து அடத்தட்டி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. உங்களை மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விபிஎஸ்என். நன்றி, வணக்கம்.